வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. மீனவர்கள் 9ஆம் தேதிக்குள் கரை திரும்ப சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். தமிழகம் மற்றும் புதுவையின் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை. அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பெட்ரோல் டீசல் விலை குறைப்பால் தமிழகத்திலிருந்து புதுவைக்கு படையெடுக்கும் வாகன ஓட்டிகள். தமிழக அரசும் பெட்ரோல் மீதான வரியை குறைக்க மக்கள் கோரிக்கை. ஆரணி பகுதிகள் தொடர் மழை காரணமாக கமண்டல நாகநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். தூத்துக்குடி எட்டயபுரம் அருகே மழை நீரில் மூழ்கி 1000 ஏக்கர் அளவிலான பயிர்கள் பாதிப்பு. 3 முறை விதைத்தும் பயனற்று போனதாக விவசாயிகள் கண்ணீர். வராக நதியில் வெள்ளப்பெருக்கால் செஞ்சி அருகே உள்ள தரைப்பாலம் மூழ்கியது. 8 கிராமங்கள் சாலை போக்குவரத்து துண்டிப்பு. பழனி வழியாக மதுரை கோயம்புத்தூர் இடையே முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் வரும் 11ஆம் தேதி முதல் இயக்கம். மதுரை கோட்டை தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மகாராஷ்டிர மருத்துவமனையில் தீ விபத்து காரணமாக உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசத்திற்கு அருகே எல்லை தகராறு உள்ள பகுதியில் 100 வீடுகள் கொண்ட குடியிருப்பை சீனா கட்டியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் உணவு மற்றும் மருந்து கழகம் கல்லீரல் புற்றுநோயை குணப்படுத்தும் திறன் மணத்தக்காளி கீரைக்கு உள்ளதாக அங்கீகாரம் அளித்துள்ளது. பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அப்ஜெக்டிவ் தேர்வு முறை குறித்தான பயிற்சியை அனைத்து பள்ளிகளிலும் வழங்க வேண்டுமென CBSE உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிர முன்னாள் அமைச்சர் அனில் தேஷ்முக்கை பண மோசடி வழக்கில் 14 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருப்பதியில் நவம்பர் 13, 14 மற்றும் 15 VIP தரிசன முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. வரும் 2022-2023 ஆண்டு நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. டெல்லி அரசு தனது இலவச ரேஷன் திட்டத்தை 6 மாதங்களுக்கு நீட்டிக்கிறது என்று அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 400 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த மோனாலிசா ஓவியத்தின் பிரதி ஏலம் விடப்பட உள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் வார்னர் மார்ஷ் அதிரடியால் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வருகிற நவம்பர் 9ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ள மீனவர்கள் 9ஆம் தேதிக்குள் கரை திரும்பவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தெற்கு ஆந்திர வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என
சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கடலூர், நீலகிரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும் அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பரவலாக கனமழை பெய்தது. திருப்பூர் மாவட்டத்தில் திடீரென கருமேகம் சூழ்ந்து அவிநாசி, செம்மாண்டம்பாளையம், துலுக்கமுத்தூர், பழங்கரை, மடத்துப்பாளையம், ஆட்டையம்பாளையம், காசி கவுண்டன்புதூர், கைகாட்டிபுதூர், வேளாயுதம்பாளையம், மங்களம் சாலை, சேயூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல ஓடியது. கனமழை காரணமாக அவிநாசி சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள சிறு சிறு குட்டைகள், குளங்கள் மற்றும் தடுப்பணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றது. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சுற்று வட்டார பகுதியில் பரவலாக மழை பெய்ததால் நீர்நிலைகளில் நீர்மட்டம் உயர்ந்தது. இதனால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையின் செம்மேடு, சோளக்காடு, வாசலூர்பட்டி, படகு இல்லம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திடீரென மழை பெய்தது. மழை தொடர்ந்து பெய்வதால் கொல்லிமலையில் உள்ள சுற்றுலா மையங்களான மாசிலா அருவி, ஆகாய கங்கையிலும் தண்ணீர் அதிக அளவு கொட்டுகிறது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சுற்று வட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மழை கொட்டி தீர்த்தது. தொடர்ந்து பெய்து வரும் மழையால் அருப்புக்கோட்டையில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மத்திய அரசின் கலால் வரி மற்றும் புதுவை அரசின் வாட் வரி குறைப்பால் தமிழகத்திலிருந்து பெட்ரோல், டீசல் வாங்க ஏராளமானோர் புதுச்சேரி நோக்கி படையெடுத்துள்ளனர். தீபாவளியொட்டி மத்திய அரசு பெட்ரோல் மீதான கலால் வரியை 5 ரூபாயும் டீசல் மீதான கலால் வரியை 10 ரூபாயும் குறைத்தது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு பெட்ரோல், டீசல் மீதான வாட் வரியை 7 ரூபாய் வரை குறைத்தது. இதனால் புதுச்சேரியில் 107.79 ரூபாய் இருந்த பெட்ரோல் தற்போது 94.94 ரூபாய் குறைந்துள்ளது. டீசல் 102.66 ரூபாய் இருந்து 83.58 ரூபாய் குறைத்துள்ளது. தமிழகத்தை விட பெட்ரோல், டீசல் விலை லிட்டருக்கு 6 முதல் 7 ரூபாய் குறைவாக விற்பனை செய்யப்படுகிறது. டீசல் 102.66 ரூபாயில் இருந்து 83.58 ரூபாய் குறைந்துள்ளது. தமிழகத்தை விட பெட்ரோல், டீசல் விலை லிட்டருக்கு 6 முதல் 7 ரூபாய் குறைவாக விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் தமிழகத்தின் விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இருந்து ஏராளமான வாகன ஓட்டிகள் புதுச்சேரி எல்லைப் பகுதியில் உள்ள பெட்ரோல் விற்பனை நிலையங்களுக்கு படையெடுத்து வருகின்றனர். மேலும் புதுவை அரசை போல் தமிழக அரசும் வாட் வரியை குறைக்க வலியுறுத்தியுள்ளனர். ஆரணி கமண்டல நாகநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் ஆர்ப்பரித்து செல்லும் நீரை மக்கள் பாலத்தின் மீது நின்று ஆர்வத்துடன் பார்த்து மகிழ்ந்தனர். மழை காரணமாக ஆரணி பகுதியில் உள்ள சுமார் 30க்கும் மேற்பட்ட ஏரிகள் நிரம்பி வழிகின்றன. நாகநதி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக கரையோரம் உள்ள மக்கள் அனைவரையும் பாதுகாப்பான இடங்களில் தங்கும்படி பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டனர். இதனிடையே ஆரணி திருவண்ணாமலை நெடுஞ்சாலையில் உள்ள ஆற்றுப்பாலத்தின் மீது மக்கள் கூட்டம் கூட்டமாக நின்று ஆற்றில் ஓடும் வெள்ளப்பெருக்கை கண்டு ரசிக்கின்றனர். கோவில்பட்டி அருகே 3 முறை விதைத்தும் விவசாயம் பொய்த்து போனதால் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என விவசாயிகள் கண்ணீருடன் தெரிவிக்கின்றனர். கோவில்பட்டி அருகே உள்ள எட்டயபுரம் புதூர் பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் அந்த பகுதியில் சுமார் 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்டு இருந்த உளுந்து, பாசி, கம்பு, மக்காச்சோளம், மிளகாய், வெங்காயம், சோளம் உள்ளிட்ட பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. 3 முறை விதைத்தும் இந்த ஆண்டு விவசாயம் கை கொடுக்கவில்லை என்பதால் விவசாயிகள் கடும் மனவேதனையில் உள்ளனர். பயிர்கள் எல்லாமே வந்து குறைஞ்சது இந்த 2 நாள் 1 நாள் தண்ணி தங்கலாம். ஒரு வாரம் தண்ணி தங்கிச்சுன்னா பயிர்கள் எல்லாம் அழுகி போயிடும். அழுகி போயிடுச்சுன்னு என்ன எதுக்காகும், ஒண்ணுக்காகாது. 2-3 தடவை விதைச்சு விதைச்சு அழிச்சிருக்கு. அந்த அளவுக்கு வந்து பயிர்கள் மோசமா போயிருச்சு. இந்த வருஷம் ஏகப்பட்ட நஷ்டங்கள் அரசாங்கம் எந்த அளவுக்குல எங்களுக்கு ஈடுகட்ட போகுதுன்னு தெரியல. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வராக நதியின் குறுக்கே உள்ள தரைப்பாலம் மூழ்கியதால்
போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. கடந்த சில தினங்களாக செஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் தற்போது வராக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் செஞ்சியிலிருந்து செவலப்புரை, வடபாலை, ஈயகுணம் உள்ளிட்ட 8 கிராமங்களுக்கு சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த 8 கிராம மக்களும் தற்போது 30 கிலோமீட்டருக்கு மேல் சுற்றி செல்ல வேண்டிய நிலை உள்ளது. தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து மேம்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழனி வழியாக மதுரை கோயம்புத்தூர் இடையே முன்பதிவில்லாத சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக மதுரை கோட்ட தெற்கு ரயில்வே தகவல் தெரிவித்துள்ளது. அதன்படி மதுரை பழனி சிறப்பு விரைவு ரயில் மதுரையிலிருந்து நவம்பர் 11 தேதி முதல் மறு அறிவிப்பு வரும் வரை காலை 7:20 மணிக்கு புறப்பட்டு காலை 10:10 மணிக்கு பழனி சென்று சேரும் எனவும், மறுமார்க்கத்தில் பழனி மதுரை சிறப்பு விரைவு ரயில் பழனியிலிருந்து நவம்பர் 10 தேதி முதல் மறு அறிவிப்பு வரும் வரை மாலை 4:45 மணிக்கு புறப்பட்டு இரவு 7:40 மணிக்கு மதுரை வந்து சேரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோயம்புத்தூர் பழனி சிறப்பு விரைவு ரயில் நவம்பர் 10 தேதி முதலும், மறுமார்க்கத்தில் பழனி கோயம்புத்தூர் சிறப்பு விரைவு ரயில் நவம்பர் 11 தேதி முதலும் இயக்கப்பட உள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கந்தசஷ்டி திருவிழா கடந்த 4 தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. சஷ்டி திருவிழாவின் 3 நாளில் யாகசாலை பூஜையுடன் தொடங்கி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானைக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் புறப்பட்டு கோவில் உட்பிரகாரத்தை சுற்றி வலம் வந்த காட்சி தரிசனத்திற்காக காத்திருந்த பக்தர்களிடையே பரவசத்தை அளித்தது. பின்னர் சுவாமியும் அம்பாளும் 108 மகாதேவர் சன்னிதி முன் எழுந்தருளினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள சோழீஸ்வரர் கோவில் மாமன்னர் ராஜேந்திர சோழனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட புகழ்பெற்ற கற்கோவிலாகும். இந்த தீபாவளி பண்டிகை தொடர் விடுமுறையால் பெரம்பலூர், திருச்சி, தஞ்சை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகள் கோவிலுக்கு வருகை தந்து சோழர்கால சிறப்புமிக்க சோழீஸ்வரர் ஆலயத்தில் வழிபட்டு கோவிலில் உள்ள கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலைகளை வியந்து பார்த்து சென்றனர். உசிலம்பட்டி அருகே கண்மாய்களின் கால்வாய் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் நெற்பயிர்கள் நீரில் அடித்துச் செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே திடியன் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சின்ன இலுப்பை, பெரிய இலுப்பை, அட்டக்குளம் என்ற 3 கண்மாய்கள் உள்ளது. இந்த கண்மாய் மூலம் இந்த பகுதியில் சுமார் 1000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெற்று வரும் சூழலில் ஒவ்வொரு கண்மாய்களும் நிரம்பி மறுகால் வழியாக அடுத்தடுத்த கண்மாய்களுக்கு செல்வது வழக்கம். ஆனால் வரத்து கால்வாய் ஓடைகள் சில நபர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. இதனால் கண்மாய்களில் இருந்து வெளியேறும் நீர் அருகில் உள்ள விவசாய நிலங்களின் வழியாகவே அடுத்தடுத்த கண்மாய்களுக்கு செல்வதால் பயிரிடப்படும் பயிர்கள் நீரில் அடித்துச் செல்லும் நிலை ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லில் மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனத்தின் செயலாளர் வாங்கிலி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த சில தினங்களுக்கு முன்பு மத்திய அரசு பெட்ரோல் மீதான கலால் வரியை 5 ரூபாயும் டீசல் மீதான கலால் வரியை 10 ரூபாயும் குறைத்ததை வரவேற்பதாகவும், அதே சமயம் கர்நாடகா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலங்கள் பெட்ரோல் டீசல் மீதான வாட் வரி குறைத்துள்ளதால் டீசல் விலை லிட்டருக்கு 20 ரூபாய் வரை குறைந்துள்ளதாக கூறினார். இதேபோல் தமிழக அரசும் பெட்ரோல் டீசல் மீதான வாட் வரியை குறைக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். அவ்வாறு குறைக்காத பட்சத்தில் வாகன உரிமையாளர்கள் அண்டை மாநிலத்திற்கு சென்று பெட்ரோல் டீசல் நிரப்பும் நிலை ஏற்பட்டால் தமிழகத்தில் விற்பனை குறைந்து அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் என்றும் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் தீயணைப்பு மீட்பு பணி நிலையங்களில் அனைத்தும் 24 மணி நேரமும் விழிப்புடனும் உயிர்மீட்பு கருவிகள் மற்றும் சிறப்பு உபகரணங்களுடன் தயார் நிலையில் இருப்பதை மாவட்ட அலுவலர் குமார் பார்வையிட்டு உறுதி செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் கூறுகையில், ஆட்சியர் செந்தில்ராஜ் உத்தரவின் பேரில் வடகிழக்கு பருவமழையினை எதிர்கொள்ள ஏதுவாக 12 நீர் இறைக்கும் பம்புகள், 5 படகு இன்ஜினுடன் 160 லைஃப் ஜாக்கெட், மணிலா கயிறு மற்றும் நைலான் கயிறுகள் உள்ளிட்டவைகள் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து நிலையங்களிலும் வீரர்களும்
வெள்ளப்பணிக்காக வழங்கப்பட்டுள்ள அனைத்து உபகரணங்களும் மீட்பு உபகரணங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. தற்போது தூத்துக்குடி நிலையத்தில் உள்ள அனைத்து மீட்பு கருவிகள் அனைத்துமே தற்போது சோதனை செய்யப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் கடந்த சில தினங்களாக வடகிழக்கு பருவமழை தீவிரமாக பெய்து வருகிறது. இந்நிலையில் செஞ்சி பகுதியில் ஏராளமான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. இதில் செம்மேடு கிராமத்தில் பெய்த மழையால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து தெருக்களில் வெள்ளம் போல் ஓடியது. ஊருக்கு அருகே வாய்க்காலை சிலர் ஆக்கிரமித்து உள்ளதால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து செஞ்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் சுப்பிரமணியன் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டார். தற்போது வாய்க்காலில் ஏற்பட்ட அடைப்புகளை சரி செய்யும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. வாணியம்பாடியில் பட்டுக்கூடுகளுக்கு உரிய விலை கொடுக்காததால் விவசாயிகள் வெளி மாநிலத்திற்கு கொண்டு சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கோணாமேடு பகுதியில் இயங்கி வரும் பட்டு வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் அரசு பட்டுக்கூடு அங்காடி இயங்கி வருகிறது. இங்கு விவசாயிகள் கொண்டு வரும் பட்டுக்கூடுகளை உரிய விலைக்கு எடுக்காமல் மிக குறைவான விலைக்கு எடுப்பதால் பட்டு விவசாயிகள் வேதனை அடைந்து விற்பனைக்கு கொண்டு வந்த பட்டுக்கூடுகளை வெளி மாநிலத்திற்கு எடுத்து சென்றனர். கர்நாடகா மாநிலம் ராம்நகரில் ஒரு கிலோ பட்டுக்கூடு 670 ரூபாய்க்கும் ஆந்திர மாநிலம் பலமனேரில் 570 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யும் நிலையில் வாணியம்பாடியில் மட்டும் வெறும் 350 ரூபாய்க்கு விலை நிர்ணயம் செய்கின்றனர். இதனால் பட்டு விவசாயிகள் கொண்டு வரும் பட்டுக்கூடுகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட பாண்டிய நகர் பகுதியில் 1000 மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. அங்குள்ள கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு கடந்த சில நாட்களாக கழிவுநீர் குடியிருப்பு பகுதிகளில் வழிந்து ஓடுகிறது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து அந்த பகுதி மாநகராட்சி அலுவலர்களிடம் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் கழிவுநீர் குடியிருப்பு பகுதிக்குள் வராமல் தடுக்க வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் திடீரென காளவாசல் அரசரடி சந்திப்பு சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஒரு மணி நேரத்திற்கும் மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான் மலை அருகே உள்ள எழுவச்சிப்பட்டி கிராமத்தில் சுமார் 200 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். ஊரிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் மயானம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு செல்வதற்கு பாதை இல்லாததால் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக கருவேல காடுகள் மற்றும் கண்மாய் நீரை கடந்து கிராமத்தில் உயிரிழக்கும் நபர்களின் சடலங்களை அப்பகுதி மக்கள் அடக்கம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் அக்கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவரது சடலத்தை தோளில் சுமந்தபடி கண்மாய் நீரை கடந்து மயானத்தில் அக்கிராம மக்கள் அடக்கம் செய்தனர். எனவே அரசும் அதிகாரிகளும் மயானத்திற்கு செல்ல முறையான சாலை வசதி அமைத்து தர வேண்டும் என வேதனையோடு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆரணி பையூர் ஏரியை சமூக விரோதிகள் திறந்துவிட்டதால் குடியிருப்பு பகுதிக்குள் தண்ணீர் புகுந்தது. பையூர் ஏரியில்தான் ஆரணி நகரின் கழிவுநீர் கால்வாய்கள் அனைத்தும் சென்று கலக்கிறது. இதனால் ஏரி சேரும் சகதியுமாக துர்நாற்றம் வீசுகிறது. பையூர் ஏரியின் நீர்பிடிப்பு பகுதியில் சில சமூக விரோதிகள் வீடுகளை கட்டி வசித்து வருகின்றனர். நீர் நிரம்பியதால் வீடுகளுக்குள் நீர் புகுவதை தடுக்க JCP இயந்திரம் கொண்டு ஏரியின் ஒரு பக்க கரையை உடைத்துவிட்டனர். இதனால் ஏரியில் இருந்து நீரானது ஆரணி நகரில் உள்ள KK நகர், ஜெயம் நகர், புதுகாமூர் ரோடு ஆகிய பகுதிகளில் வசிக்கும் வீடுகளுக்குள் பையூர் ஏரி நீர் புகுந்தது. இந்த நீரை அகற்ற நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஏரி கரை உடைந்து தண்ணி எல்லாம் எங்க வீடு சுத்தி சூழ்ந்து விட்டதால் கொசு டெங்கு எல்லாம் வந்து பரவும் வந்து குழந்தைங்கள்லாம் வச்சு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். கொரோனா காலத்தில் நாங்கள் எப்படி எப்படியோ வாழ்ந்துன்னு இருக்கிறோம். இன்னும் இந்த தண்ணியை வந்து மொத்தமாக வந்து எங்கள் வாட்சிப்படி எல்லாம் தண்ணி வந்துச்சு. நாங்கள் எப்படி போகிறது வாழறதுன்னே தெரியல. அதிகாரிங்களை சொல்லிட்டோம், எந்த அதிகாரியும் யாரும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் போல இல்லை. நாங்கள் கலெக்டர் வரலாம் போயிட்டோம், மனு கொடுத்துட்டோம். ஏரி கரையை பலப்படுத்த சொல்லி அந்த கலங்களை வார சொல்லி அவங்க ஏரி கரையில் ஏரியிலேருந்து வெளியே போகிற கலங்களை வாரலை. அதிகாரிங்க யாரும் அதை கையிலேயே எடுத்துக்கலை. ஏரிக்கரை பொன்னிமா கோயிலாண்டா பையூர் அண்டருக்கு ஏரிக்கரை தண்ணி வெளியே போகிறதுக்கு அந்த கலங்களை சுத்தம் பண்ணி எங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கிறோம்.
மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்த சஷ்டி விழா கடந்த 4ஆம் தேதி சுவாமிக்கு காப்பு கட்டுதலுடன் தொடங்கப்பட்டது. வரும் 8ஆம் தேதி வேல் வாங்குதல் நிகழ்வும் 9ஆம் தேதி சூரசம்ஹார லீலை நடைபெற உள்ளது. அந்நாளில் 4:30 முதல் 5:30 மணி வரை பக்தர்கள் திருக்கோவிலுக்குள் செல்ல அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலை 6 மணிக்கு சுவாமி அம்பாளுக்கு மாலை மாற்றுதல் மற்றும் 2ஆம் புறப்பாடு முடிந்த பின்னர் மாலை 7 மணிக்கு பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இயங்கும் அரசு பேருந்துகளில் பெரும்பாலானவை பழுதடைந்தவையாகவே உள்ளது என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் விருதுநகரிலிருந்து அருப்புக்கோட்டை வழியாக நடுக்காட்டூர் செல்லும் அரசு பேருந்தில் பேருந்துக்குள் மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் குடைபிடித்துக் கொண்டும் நின்று கொண்டே பயணம் செய்தனர். எனவே மழைக்காலங்களில் பொதுமக்கள் பாதிக்கப்படாதவாறு அரசு பேருந்துகளை முறையாக பராமரிப்பு செய்ய சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமேஸ்வரத்திற்கு நாள்தோறும் வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இந்நிலையில் தீபாவளி பண்டிகை தொடர் விடுமுறை காரணமாக ராமேஸ்வரத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. புகழ்பெற்ற பாம்பன் பாலத்தை பார்ப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தங்களுடைய வாகனங்களை பாலத்தின் இருபுறமும் நிறுத்தி வைத்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதோடு வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். இனி இதுபோல் நடக்காமல் இருக்க காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. பள்ளிப்பாளையம் அருகே ராட்சத குழாயில் ஏற்பட்டுள்ள உடைப்பால் நாள்தோறும் 50 லட்சம் லிட்டர் குடிநீர் சாக்கடை கால்வாயில் வீணாக செல்லுவதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே ஆவத்திப்பாளையம் காவிரி ஆற்றின் பகுதியிலிருந்து நாமக்கல் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளுக்கு பொதுமக்கள் குடிநீர் தேவைக்காக ராட்சத குடிநீர் குழாய் மூலம் தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. 15 வருடங்களுக்கு முன்பாக போடப்பட்ட இந்த ராட்சத குடிநீர் குழாயில் ஆவத்திப்பாளையம் பகுதியில் உடைப்பு ஏற்பட்டதில் கடந்த 2 மாதமாக தினம்தோறும் 50 லட்சம் லிட்டர் குடிநீர் சாக்கடை கால்வாயில் வீணாவதாக அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே திருச்செங்கோடு நகர மக்கள் குடிநீர் தேவைக்காக அமைக்கப்பட்ட குடிநீர் குழாயின் பழுதை சரிசெய்து சீரமைக்க குடிநீர் வாரியம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். காட்பாடி பேருந்து நிலையத்தில் இரு யாசகர்களுக்கு இடையே உறங்குவதற்கு இடம் பிடிப்பதில் தகராறு ஏற்பட்டதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி பேருந்து நிறுத்தத்தில் அடையாளம் தெரியாத யாசகர் கழுத்தில் குத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக இருப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து அங்கு வந்த போலீசார் உயிரிழந்தவரின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்ததுடன் விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் வழக்கமாக காட்பாடி பேருந்து நிறுத்தத்தில் இரவில் உறங்கும் இரு யாசகர்களுக்கு இடையே படுத்து உறங்க இடம் பிடிப்பதில் தகராறு ஏற்பட்டதாகவும் அதில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாகவும் இதில் ஒருவர் சக யாசகரை கத்தியால் குத்தி கொலை செய்ததாகவும் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் தனி மனிதனின் அத்தியாவசிய தேவையான உறைவிடம் கூட இல்லாத நிலையில் இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அருந்தவம் புலம் கடைத்தெருவில் அனைத்து விவசாய சங்க கூட்டமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோர் 2020-21 பயிர் காப்பீடு இழப்பீட்டுத் தொகையை பாரபட்சமின்றி அனைத்து விவசாயிகளுக்கும் உடனடியாக வழங்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறை கண்காணிப்பாளர், வேளாண்மைத்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பகுதிகளில் பாசன வாய்க்கால்கள் தூர்வாராததால் மழைநீர் விவசாய நிலத்தை ஆக்கிரமித்துள்ளதாக கூறி அந்த பகுதி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருங்கூர், மேலப்பாளையூர், கீரனூர், காவனூர் உள்ளிட்ட கிராம பகுதியில் வடிகால் வாய்க்கால் தூர்வாராமல் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக 500 ஏக்கர் பரப்பில் உள்ள விவசாய விளைநிலத்தில் 2 அடி முதல் 4 அடி வரை தண்ணீர் தேங்கியுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனா்.
இதனால் நெற்பயிர்கள் தொடர்ச்சியாக மூழ்கி அழுகும் அபாயத்தில் உள்ளது. பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் பாசன வாய்க்கால் மற்றும் வடிகால் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என விவசாயிகள் பலமுறை கோரிக்கை வைத்து நடவடிக்கை எடுக்காததால் மருங்கூர் கிராமத்தில் அரசு பேருந்தை சிறைபிடித்து திடீர் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டனர். கருவேப்பிலங்குறிச்சி காவல்துறையினர் விவசாயிகளின் கோரிக்கையை மாவட்ட நிர்வாகத்திடம் எடுத்து செல்வதாக கூறியதால் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கத்தியால் குத்தி படுகாயமடைந்த நபர் படுக்கை வசதி இல்லாமல் நடைபாதை வரண்டாவில் படுக்க வைக்கப்பட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஏர்வாடி அருகே வேளானூர் கிராமம் அருந்ததியர் காலனியைச் சேர்ந்தவர் கருங்கதாஸ். இவரை அதே பகுதியைச் சேர்ந்த மங்களதாஸ் என்பவர் தகராறில் கத்தியால் குத்தியுள்ளார். படுகாயமடைந்த கருங்கதாஸ் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அவருக்கு படுக்கை வசதி ஏற்படுத்தி கொடுக்காமல் வராண்டாவில் படுக்க வைத்துள்ளனர். உறவினர்கள் முறையான சிகிச்சை அளிக்க வலியுறுத்தியும் மருத்துவமனை ஊழியர்கள் அவரை கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி முதல்வர் அல்லியை தொடர்பு கொண்டு கேட்டபோது உரிய விசாரணை நடத்தி நோயாளிக்கு தேவையான படுக்கை வசதி சிகிச்சை அளிக்கப்படும் என தெரிவித்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கந்தசஷ்டி திருவிழா கடந்த 4ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வருகிற 9ஆம் தேதி கோவில் கடற்கரை நுழைவாயிலில் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் இந்த விழாவிற்கான முன்னேற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ஆகியோர் கோவில் இணை ஆணையர் குமரதுரை மற்றும் கோவில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக கொட்டகைகளை பார்வையிட்டு பக்தர்களிடம் அன்னதானம் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து குடிநீர், கழிப்பறை, வாகனம் நிறுத்துமிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்தும் ஆய்வு செய்தார். காஞ்சிபுரத்திலிருந்து வாலாஜாபாத்திற்கு சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் கொண்ட பிரதான சாலை உள்ளது. நத்தப்பேட்டையில் தொடங்கி ஐயம்பேட்டை, ராஜம்பேட்டை, நாயக்கம்பட்டி, முத்தியால்பேட்டை உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் வசிக்கும் மாணவர்கள், விவசாயிகள், வேலைக்கு செல்வோர் அனைவரும் இந்த சாலையை தான் பயன்படுத்த வேண்டும். தற்போது இந்த சாலை கடுமையாக சேதமடைந்துள்ளது. இதனால் இந்த பகுதியில் அவ்வப்போது விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்படுவதாக அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். எனவே தரமான தார் சாலை அமைக்க சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க மக்களும் வாகன ஓட்டிகளும் வலியுறுத்துகின்றனர். சென்னையை அடுத்த வண்டலூர் உயிரியல் பூங்காவில் மேலும் ஒரு நெருப்புக்கோழி உயிரிழந்திருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 27ஆம் தேதி முதல் தற்போது வரை 11 நெருப்புக்கோழிகள் உயிரிழந்துள்ளன. நெருப்புக்கோழிகளின் இறப்பிற்கான காரணம் குறித்து இதுவரை கண்டறியப்படவில்லை. இறப்பின் காரணம் குறித்து அறிய போபாலில் உள்ள ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு மாதிரிகள் ஏற்கனவே அனுப்பப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் அடுத்த கள்ளாத்தூர் பகுதியில் இயங்கி வரும் பெட்ரோல் பங்கில் மாடப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ், திருமலை, பவித்திரன் ஆகியோர் ஒரே இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் போட சென்றுள்ளனர். குடிபோதையில் இருந்த மூவரும் பெட்ரோல் பங்கில் வேலை செய்பவரிடம் சரியான அளவு பெட்ரோல் போடவில்லை என்றும், எனவே பணம் தர முடியாது என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு ஊழியரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். பங்க் ஊழியர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் திருப்பத்தூர் கிராமிய காவல்துறையினர் தாக்குதலில் ஈடுபட்ட 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பசுவிடம் ஆட்டுக்குட்டி ஒன்று பால் குடிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் செருதியூரில் ஆறுமுகம் என்ற விவசாயி தனது வீட்டின் பின்புறத்தில் மாட்டுக் கொட்டகையில் ஆடு, மாடு மற்றும் கோழி ஆகிய கால்நடைகளை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் மாட்டுக் கொட்டகையில் கட்டியிருந்த பசுவிடம் ஆடு ஒன்று பால் குடித்தது. இது சிலரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் 80.5% பேருக்கு முதல் டோஸ் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இரண்டாவது தவணையாக 1,92,849 பேருக்கு போடப்பட்டது. இந்த நிலையில் முதல் தவணை தடுப்பூசியை இந்த மாத இறுதிக்குள் 100% போடும் நோக்கத்தோடு நடமாடும் தடுப்பூசி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி தொடங்கி வைத்தார். 7 வாகனங்கள் மாவட்டம் முழுவதும் ஒவ்வொரு கிராமங்களிலும் சென்று வீடு வீடாக தடுப்பூசி போடாதவர்களை அழைத்து தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமம் மன்னமனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக அந்த பகுதிகளில் உள்ள கிராம வயல்வெளிகளில் உள்ள பாசன வாய்க்கால்கள் உடைப்பு ஏற்பட்டு வெள்ள நீர் நிலங்களில் புகுந்ததால் வயல் பகுதிகளின் வரப்புகளில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் வடகிழக்கு பருவமழை காலங்களில் இந்த சிக்கல் நீள்வதாகவும் இதனை கருத்தில் கொண்டு வயல்வெளிகளின் பாசன வாய்க்கால்களை கான்கிரீட் வாய்க்கால்களாக அமைத்து தரவும் வயல் வரப்புகளை பலப்படுத்த கற்கோட்டைகள் அமைக்கவும் அரசு மானியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை விவசாயிகள் எழுப்பியுள்ளனர். புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் ரெட்டியார்பாளையம் அருகே இரண்டு பெண்கள் பேருந்து நிலையம் செல்வதற்காக நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவர்களை இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த இருவர் ஒரு பெண்ணிடமிருந்த கைப்பையை பறித்து சென்றுள்ளனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்ததை அடுத்து தற்பொழுது இந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திண்டுக்கல் அருகே உள்ள பித்தளைப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவராக மயில்சாமி என்பவர் இருந்து வருகிறார். இந்நிலையில் அதே ஊரைச் சேர்ந்த முருகன் என்பவர் தனது வீட்டிற்கு தண்ணீர் வரவில்லை என கூறி ஊராட்சித் தலைவர் மயில்சாமியின் வீட்டுக்கு சென்று தகராறில் ஈடுபட்டதுடன் மயில்சாமியை தாக்கியுள்ளார். இதனால் பலத்த காயமடைந்த மயில்சாமியை அருகிலிருந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்த்தனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியான முருகனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் பணக்குடி நான்கு வழி சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ராதாபுரத்திலிருந்து எம்சான் ஏற்றுக்கொண்டு கேரளா நோக்கி சென்ற ஐந்து லாரிகளை மறித்து சோதனை நடத்தினர். அப்போது அரசு நிர்ணயித்த அளவை விட அதிக அளவில் பாரம் ஏற்றி வந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் ஐந்து லாரிகளையும் பறிமுதல் செய்ததுடன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோபிசெட்டிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. கரட்டடிப்பாளையம், கரட்டூர் குள்ளம்பாளையம், பொலவக்காளிப்பாளையம், தாசம்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். கோவையில் சட்டவிரோதமாக கள்ளச்சந்தையில் விற்கப்பட்ட மதுவை குடித்த நண்பர்கள் மூவர் உயிரிழந்த சம்பவத்தில் மூவரும் திண்ணர் கலந்த மதுவை அருந்தியதால் உயிரிழந்தனரா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். கோவை பாப்பநாயக்கன் பாளையம் பழையூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் பார்த்திபன், சக்திவேல் மற்றும் முருகானந்தம் ஆகிய மூவரும் பெயிண்டிங் வேலை செய்து வந்தனர். நண்பர்களான மூவரும் தீபாவளிக்கு முன்தினம் கள்ளச்சந்தையில் மது வாங்கி அருந்தியுள்ளனர். மது குடித்த மூவரும் உயிரிழந்துள்ள நிலையில் மூவரின் உடலையும் கைப்பற்றிய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காவல் நிலையத்தில் மாவட்ட வன்னியர் சங்க நிர்வாகிகள் புகார் மனு ஒன்றை அளித்தனர். அதில் ஜெய்பீம் படத்தில் வன்னியர் இருளர் சமூக மக்களிடையே மோதலை தூண்டும் வகையில் காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே படத்தின் இயக்குநர், தயாரிப்பாளர், நடிகர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பழைய அரசு மருத்துவமனை பின்புறம் பட்டுக்கோட்டையார் வீதியில் தனியாருக்கு சொந்தமான செல்போன் கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் செல்போன் கோபுரத்தின் உச்சியில் மின்னணு சாதனங்கள் பொருத்தப்பட்டிருந்த பெட்டி திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதனை கண்ட குடியிருப்பு வாசிகள் உடனடியாக தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் தீ மேலும் பரவாமல் தண்ணீர் பாய்ச்சி அணைத்தனர். விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே தொண்டியக்காடு முதல் அதிராம்பட்டினம் வரை வனத்துறை மேற்கொண்ட ரோந்து பணியில் ஐந்து பேர் முயல்களை வேட்டையாடியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து ஐந்து பேர் மீது இந்திய வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972 வன உயிரினங்களை வேட்டையாடி துன்புறுத்தியதாக வழக்கு பதிவு செய்து 15,000 அபராதம் வசூல் செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகர சுற்றுவட்டார பல்வேறு பகுதிகளில் சேதமடைந்த சாலைகளை உடனடியாக சீரமைக்கவும் இரண்டு நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் சார்பில் வாயில் கருப்பு துணி கட்டியவாறு நகராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது.